ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். எம் தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயவர்களே. வணக்கம். ஜெர்மனி எசன் நகரத்தில் இரண்டு பெண்கள் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். எசன் நகரத்தில் இன்றைய தினம் அல்டன்டோஃப் என்ற பிரதேசத்தில் இரண்டு பெண்கள் தாக்குதலுக்கு உள்ளாங்களாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஒரு நபரானவர் முதலில் ஒரு பெண்ணை தாக்கியதாகவும் பின்னர் மற்றொரு இடத்தில் இன்னொரு பெண்ணை தாக்கியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதில் ஒரு பெண்ணானவர் கடுமையான முறையில் காயத்துக்கு உள்ளானதாகவும் இதேவேளை இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபரை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களிடமிருந்து உதவியை நாடியதாகவும் கடைசியாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது இந்த நபரானவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் கடந்த கிழமை எசன் நகரத்தில் ஜூத வழிபாட்டு தலம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தது சம்பந்தமாக இன்றைய தினம் நோட்டம்பிஸ்பான் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் ஹேபர்ட் ட்ரோயல் அவர்கள் இது சம்பந்தமாக நியமிக்கப்பட்ட குழுவிற்கு தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இது சம்பந்தமாக தொடர்புள்ளதாக கருதப்படுகின்ற ஈரான் மற்றும் ஜெர்மன் பிரஜி ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாகவும் இவர் ஏற்கனவே டோர்ட்முண்டில் உள்ள இவ்வாறான ஜூத வழிபாட்டு தலம் ஒன்று மீது தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு நபருடைய உதவியை கேட்டதாகவும் இதேவேளையில் இந்த நபரானவர் போலீசாருக்கு இது சம்பந்தமான தகவல்களை வழங்கியதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த நபர் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. என்றாலும் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது. ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதற்கு இடமளிக்க முடியாது என்று ஜெர்மனி நாட்டின் அதிபர் தெரிவித்துள்ளார். ஈரானானது வெகு விரைவில் அணு ஆயுதத்தை செய்யக்கூடிய வல்லமையுள்ள நாடாக மாறும் என்று சர்வதேச அணுசக்தி மையம் கடந்த கிழமை கருத்து வெளியிட்ட நிலைமையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் ஈரானானது ஒருபோதும் அணுகுண்டு தயாரிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் கூறியிருக்கின்றார். இதேவேளையில் ஈரானில் ஒரு மாதமாக காலமாக நடைபெற்று வருகின்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக ஈரானிய அரசு நடந்து கொண்ட விதத்தையும் இவர் கண்டித்திருக்கின்றார். இதேவேளையில் ஈரானானது தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கத்தை கடுமையான முறையில் சாடியிருக்கின்றது. அதாவது மனித உரிமை அமைப்பானது, அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை அமைப்பானது ஈரானுக்கு எதிரான பிரேய நிர்ணய ஒன்றை நிறைவேற்றியிருந்தது. அதாவது 47 நாடுகளில் 27 நாடுகள் இதற்கு ஆதரவாக தெரிவித்துள்ள நிலையில் இந்த கருத்தை கொண்டு ஜெர்மன் அரசாங்கத்தை ஈரானானது கடுமையாக சாடியிருக்கின்றது. அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கோ. சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாராம். என்னப்பா உலக காலம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் விட்ட டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00. ஜெர்மனி ஹம்பர்க் அகதி முகாம் ஒன்றில் தகாத நடத்தையில் ஈடுபட்ட ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹம்பர்க் உள்ள ஆரன்பர்க் என்ற பிரதேசத்தில் உள்ள அகதி முகாமில் வலிக்கின்ற 20 வயதுடைய கணிய நபர் ஒருவர் 11 வயதுடைய சிறிய அகதி சிறுமி ஒருவர் மீது பாலியல் நோக்கத்துடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த சிறுமியானவர் வீதியில் சென்று கொண்டிருந்த பொழுது இந்த அகதி முகாமில் வசித்து வருகின்ற இந்த 20 வயதுடைய நபரானவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் இதேவேளையில் இந்த சிறுமியானவர் இந்த நடவடிக்கையை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியதன் மூலம் இவர் தப்பித்து கொண்டதாகவும் தெரிய வருகின்றது. தற்பொழுது இந்த சிறுமியை இவ்வாறான
போலீசாரின் நடவடிக்கைக்கு உட்படுத்திய இந்த கெனிய நாட்டு அகதியானவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது. ஜெர்மனி நாட்டில் விரைவில் இலகுவான முறையில் குடியுரிமை பெற்றுக்கொள்ளும் திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவது தொடர்பாக ஆராயப்பட்டு வருகின்றது. ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி பேசர் அவர்கள் ஜெர்மனியில் வெகு விரைவில் இலகு பிரஜா உரிமை சட்டம் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகையான பில்ட் பத்திரிகையானது இன்று இது சம்பந்தமான செய்தி ஒன்றை பிரசுரித்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் நாட்டில் வெளிநாட்டு தாய்தந்தையர்கள் ஆக குறைந்தது 5 வருடங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நேரடியாகவே ஜெர்மன் பிரஜா உரிமையை பெறக்கூடிய வாய்ப்பு வரும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் பெசண்டர் இன்டிகிரேஷன் சொல்லப்படுகின்ற விசேடமான முறையில் இந்த நாட்டினுடைய சமுதாயத்துடன் ஒன்றிணைந்தவர்கள் 3 வருடங்களில் ஜெர்மன் பிரஜா உரிமைகளுக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு 5 வருடங்களின் பிறகு பிறக்கின்ற பிள்ளைகள் நேரடியாக ஜெர்மன் பிரஜா உரிமையை பெறும் பொழுது இவர்கள் ஏற்கனவே கொண்டுள்ள தமது பிரஜா உரிமையையும் வைத்திருக்க முடியும் என்றும் இந்த புதிய திட்டத்தில் வருகின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருப்பினும் இந்த உத்தேச எண்ணமானது நடைமுறைக்கு இதுவரை வரவில்லை என்றும் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் கூட்டு கட்சிகளிடையே நடைபெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியு கட்சியானது இது சம்பந்தமாக தனது கடுமையான விசனத்தை தெரிவித்திருக்கின்றது. அதாவது சிடியு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் தோஸ்டன் ஃப்ரை என்பவர் இந்த உத்தேச இலகு பிரஜா உரிமை சட்டத்திற்கு தனது கடுமையான எதிரான எண்ணத்தை தெரிவித்ததாகவும் இதை வெளியிட்ட பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருப்பினும் இது எந்த அளவில் சாத்தியம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் 30,000-க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மொத்தமாக 30,016 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இதே வேளையில் இறந்தவருடைய எண்ணிக்கை 207 ஆகவும் கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது 100,000 பேருக்கு 190.8% இருக்கின்றது. இனி இலங்கை செய்திகள். இலங்கையில் அரசியல் தீவு தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது நிலைமைக்கு ஏற்ப கலந்து ஆலோசனை மேற்கொள்ள வேண்டுமென்ற தமிழ் தேசிய கூட்டு அமைப்பின் முடிவினை இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஆரம்பத்தில் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி முறைக்கு தமது பிரேரணைகளை முன்வைக்க உள்ளதாகவும் இதேவேளையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தாம் கலந்து ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்ததாக தெரிய வருகின்றது. வியட்நாம் முகாமில் தற்கொலைக்கு முயன்ற 2 இலங்கை அகதிகளில் ஒருவர் பலியாகியுள்ளார். இலங்கைக்கு மீள அனுப்பும் முயற்சிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வந்துள்ள நிலையில் தன்னால் மீண்டும் தாயகத்திற்கு திரும்ப முடியாதென்று கூறி அந்த அகதி உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது வியட்நாம் அகதி முகாமில் இருக்கின்ற மற்றொரு அகதியினுடைய கூற்றின் பிரகாரம் இது தெரிய வந்திருக்கின்றது. இலங்கைக்கு 10.6 மில்லியன் லிட்டர் டீசலுடன் சூப்பர் ஈஸ்டர் என்ற கப்பலானது சீனாவிலிருந்து இலங்கை நோக்கி வருகின்றதாகவும் இந்த கப்பலானது வெகு விரைவில் இலங்கையை வந்தடையும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது சீனாவானது இலங்கைக்கு 10.6 மில்லியன் லிட்டர் டீசலை நன்கொடையாக அளித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மிக நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட்.